தேர்ந்தெடுக்கப்படும்படி எந்த படங்களும் வரவில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் அதில் காரணங்கள் ஸ்ட்ரைக்கு நல்ல படங்கள் வராது எல்லாமே இருந்தது மொத்தத்தில். அதை மீறி இப்பொழுது ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல படம், ஒரு சின்ன படம், ஒரு நீட்டான படம் அப்படின்னு சொன்ன படம் ஒன்று வந்ததுனால அந்த படத்தை பற்றி பேசலாம்னு வந்தோம். நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்க படம் ஒரு குப்பக்கதை, ஆனால் ஒரு செமையான கதை. அந்த படத்தை நம்ம பேசுவதற்கு முன்பு என்றால், அதன் இயக்குனரும் தயாரிப்பாளரும் தற்பொழுது இன்னொரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா நேற்று திரு வைகோ அவர்கள் அந்த படத்தை பார்த்து அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொன்னதுனால, இப்பொழுது ப்ரொடியூசரும் டைரக்டரும் அங்கே இருக்காங்க. முடித்து கொஞ்சம் வருவதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நாம் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, வந்துடுவோம். சிறப்பு விருந்து பேசுகிறதுக்கான நண்பர்கள், சிறப்பு அழைப்பிலானு சொல்ல முடியாது, நண்பர்கள் வந்திருக்காங்க. திரு மாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க 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 வாங்க, வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நிறைய படத்தை அவர் கிழிச்சிட்டே இருக்கிறவர், இன்றைக்கி பாராட்டுறதுக்குன்னு வந்திருக்காரு, நம்ம பாராட்டியே எடுத்துக்கிட்டோம். வாங்க 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 வாங்க. சிவகுமார், சிவகுமார் பாலமுரளிவரன், மூணு பேரும் வாங்க வாங்க. நீங்கள் தனியாக தயங்குறீங்க, வாங்க மூணு பேரும் வாங்க. எப்படியும் டைரக்டர் வரும்போது அப்போ சீட்டு போடலாம் உங்களுக்கு. இப்போதைங்க வாங்க வாங்க, வேலையப்போ அங்கே கடையை பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்து வேணால் போகணும், ஏன்னா வீடியோவிலலாம் வரட்டுமே. இதெல்லாம் சரித்திர பதிவுகள் இல்லை. ஆமாம், அந்த சரித்திர பதிவுகள் தான் நமக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது ஒரு சிறு வித்தியாசம் நிகழ்வுகளில், நான் இந்த குப்பக்கதை படம் பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம், ரெண்டு மணி நேரம் வழக்கமாக பேசுவோம், பேசி முடித்ததுக்கப்புறம் வேறொரு சிறு விஷயத்தை பற்றி பேசலாம் என்று ஒரு முடிவோடு இருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். முதல்ல நம்முடைய திட்டங்களை பற்றி பேசுவோம், அதுக்கு அடுத்து குப்பக்கதை பற்றி பேசுவோம், அதுக்கு அடுத்து அடுத்த வாரம் வெளியாகும் காலா படத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைவோம் அப்படி மாதிரி அந்த மாதிரி நினச்சி சொல்லியிருந்தோம். இப்போதைய சூழ்நிலையில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் வர்றதுக்கு தான் டைம் இருக்கிறதுனால, அது வரைக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கான இந்த வாய்ப்பை எடுத்துகிட்டு காலாவை பற்றி பேசலான்னு இருக்கேன். காலாவை பற்றி பேசும்போது மிஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு சினிமாவின் ரசிகர், சின்ன வயசுலேருந்து இன்று வரைக்கும் அந்த ரசிப்புத்தன்மை தான் இந்த நிகழ்வை கூட நடத்தி கொண்டிருக்க என்னை ஊக்கம் தந்து கொண்டிருக்குது. சினிமாவை ரசிக்கும் அனைவரும், ஏறக்குறைய அனைவரும் ரஜினியை ரசிக்கிறார்கள். அது மறைமுகமாக எதிர்த்து பேசினாலும் படத்தை ரசிக்கிறார்கள். அந்த ஒரே காரணத்தினால் தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரஜினியை படத்தில் ரசிக்கிறோம், சில விஷயங்களை வெளியே சொல்லும்போது ஒரு நல்லதை சொன்னால் அதையும் ஏற்றுக்க வேண்டி இருக்கிறது. அவர் ஒரு விஷயம் சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு, அதை ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய அதில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் இல்லையா? நான் எல்லாம் அங்கே திருத்திருவாலஞ்சி எல்லாம் சிஸ்டத்தையும் சரி பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் திரைப்படம் இலக்கியம் சம்மந்தமாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் அதை ஒரு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதற்கு ஒரு நல்ல விஷயமாக எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சா என்னென்னா, காலாவை பற்றியது தான். ஏன் காலாவிலேருந்தே அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க முடியாது? காலாவோடய ரிலீஸு, காலாவை பற்றின விஷயங்களில் இப்போ கொஞ்சம் கீழே கூட நானும் சிவகுமாரும் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. அந்த பேச்சை நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். அந்த கருத்துக்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஏன்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் வேறு இருக்கிறதுனால இதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக பேசலாம் இருக்கும். என்னுடைய ஆசை, சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்றால் அது ஏன் காலாவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை நான் போட்டுக்குவேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முடிச்சு அதை ஏற்றலான்னு இருக்கேன். சேஞ்ச் ஃப்ரம் காலா, அது எந்த மீனிங்கில் இங்கே எடுத்தாலும் சரி, சேஞ்ச் ஃப்ரம் காலா. பிளாக் டிக்கெட் விற்கக்கூடாது, தியேட்டரில் சட்டப்படி அனுமதிக்கப்படாத ஷோக்கள் நடத்தக்கூடாது. இப்படி சில விஷயங்கள் நல்லா பண்ணால் சினிமாவும் நல்லா இருக்கும்.
விஷால், சாரி திரு விஷால், ஜூன் 1 எல்லாம் கணினிமயமாக்கப்பட்டு எல்லா தியேட்டர்லேயும் ஒழுங்காக டிக்கெட் கொடுக்கப்படும், எல்லாம் அக்கௌண்ட் கொடுக்கப்படும் சொன்னாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்று நான் நம்புகிறேன். அதையும் நம்ம காலாவிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா காலாவை விட சிறந்த ஒரு உதாரணம் நமக்கு வேறு கிடைக்காது. ஸோ இங்கிருந்து ஆரம்பிப்போம். இதற்கு நான் கொடுக்க நினைக்கிறது, என்னுடைய வேண்டுகோள், ஒன்று ரஜினிக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னால் அவர் தான் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். என்னுடைய ரசிகர்கள் யாருமே பிளாக் டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு இப்போ தான் அவர் சொல்லணும். எந்த தியேட்டருக்காரனும் அதிகமாக ஷோ போடக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லணும். எல்லாத்தையும் ஒழுங்காக கணக்கு காட்டணும்னு அவர் தான் சொல்லணும். அடுத்தது ரஞ்சித்து, சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞன். சமூகத்தில் சினிமாவிலையும் பொறுப்பாக சொல்கிறார், வெளியும் சொல்கிறார். ஏன் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுமோ சொல்லக்கூடாதா? அவரும் அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களும் பிளாக் டிக்கெட் வாங்காமல் இருந்தாலே, எந்த தியேட்டரில் அனுமதிக்காமல் இருந்தாலே, ஏன்னா அவருடைய படம், தைரியமாக சொல்லலாம் என்னுடைய படத்தை நீங்கள் போடாதீங்கன்னு அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு போராட்டம் அவர் நடத்துவார்னு நினைக்கிறேன். கமல் கரப்ஷனுக்கு எதிராகவே இருக்கிறார், சினிமாவிலிருந்து போனவர். அவரும் தாய் வீட்டு திரையுலகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமே, அந்த கரப்ஷன் ஃப்ரீயை இங்கேருந்து ஆரம்பித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹேஷ்டாக் சேஞ்ச் ஃப்ரம் காலா அப்படின்னு ஒரு இதை நாளையிலேருந்து போடுவேன் நான். நண்பர்கள் அனைவரும் அதை வழிமொழிஞ்சால் அது ரஜினிகிட்டையும் கமலுக்கிட்டையும் பிரஞ்சித்துக்கிட்டையும் காதில் போகணும், அவங்களும் செயல்படுற அளவுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திரைப்பட இலக்கிய சங்கமன் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நம்ம நண்பர்களை பற்றி பேசலாம். இருக்க சிவா பேசுகிறீங்களா? முதல்ல காலாவை பற்றி பேசிட்டு கோப்ப கதைப்போம். என் பேர் சிவகுமார். ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் சாரோட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆரம்பித்தேன். நடுவில் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் பேசிகிட்டு தான் இந்த நிகழ்ச்சி வந்து குப்பைக்கதை, அதை பற்றின டாப்பிக்னு சொல்லியிருந்தார். குப்பைக்கதை படத்தை நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை படம் முடிஞ்சோடனே எதேச்சா எதிரில் டைரக்டர் வந்திருந்தார். ஸோ அவர்கிட்டையும் நாங்கள் பேசணும். அவர் வந்தவுடனே அவர்கிட்ட படத்தில் சில கேள்விகள் இருக்கும், அதை பற்றியும் சில விஷயங்கள் பேசலாம். இப்போ அந்த கேப் டைமில் வந்து இந்த காலா படத்தை பற்றி பேச சொல்லியிருந்தார். அந்த படத்துக்குள்ளே என்ன மாதிரி அரசியல் இருக்குது, ரஞ்சித் என்ன பண்ண போகிறாரு, இல்லை ரஜினி எப்படி நடிச்சிருக்காருங்கிறது பின்னாடி தான் நம்ம பேசி ஆகணும். இப்போ அதை முன்முடியோடு நம்ம பேச முடியாது. பட் அதை சுற்றி இருக்கிற வியாபாரம் அதுதான் இப்போது இது சரியான டைம் பேசுகிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் காலையில் ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வழக்கம் போல் சண்டேயில் தான் பெரிய ஸ்டார் படங்களோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் எடுத்து பார்த்தேன் அந்த வெப்சைட்டோட புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தா மாயாஜாலில் வந்து ஒரு 60 காட்சிகள் இருக்குது. 60 காட்சிகள், ஒரு நாளுக்கு 60 ஷோ எல்லா ஸ்க்ரீனும் சேர்த்து. சரி, அது அவங்களோட ப்ரைவேட் தியேட்டர், எத்தனை ஷோ வேணால் போடலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் காலையில் 6 மணிலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக வந்து திரைப்படங்கள் இப்போ கூட விஷாலே பேசிகிட்டு இருந்தார், என்னென்னா வார நாட்கள் சனி ஞாயிறு விட்டுருவோம், ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே டைமில் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பேச்சு. நடுவில் அது பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த பாயும் புலி இந்த சில படங்கள்லாம் வர்றப்போ, விஷால் படங்கள் வர்றப்போ கூட 7 மணி ஷோ இருந்தது. பட் இப்போ சமீப காலமாக 11 o'clock ஷோ தான் அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா இத்தனை ஷோ இருந்தது. சரி, மாயாஜாலில் தான் இப்படி இருக்குது, டிக்கெட் நியூவில் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். டிக்கெட் நியூவில் போனால் அதை விட கொடுமையாக இருக்குது. என்னென்னா அம்பத்தூர், அப்புறம் ஆவடி, திருவள்ளூர், இங்கே இருக்கிற எல்லா தியேட்டர்லேயும் ஏர்லி மார்னிங் 4 o'clock ஷோ, அதாவது 4-2-6 ஷோ, 4-7 ரெகுலராக 4 ஷோ, 6 ஷோ. என்னால் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுதா, காவல்துறை எப்படி அலோவ் பண்ணுது? இந்த இரவு நேரம் இப்போ இதுக்கடுத்து ரசிகர் மன்ற ஷோ ஒன்று வரப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க, அது ரெகுலராக வர்றது. இந்த லிங்கா படம் வந்து நாங்கள் பார்க்க போகும்போது சைதேராஜில் நைட்டு 12 மணி ஷோ தான் போனோம். அப்போ யூடியூப்பில் விமர்சனங்கள் பண்ணதுனால அந்த காரணத்துக்காக தான் போய் பார்த்தது. இப்போது 7 ஷோ ஒரு முதல் 4 நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இது எந்த வகையில் அனுமதிக்கப்படுது? ஒரு இப்போ மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா சாதாரண தியேட்டர்னா சிங்கிள் ஸ்க்ரீன். மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ 50 ராக்கியோ அந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டரில் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 பேர் வருவாங்க டோட்டலாக. இத்தனை பேர் வந்து இரவு நேரத்தில் கூடுறது, அதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? இது முதல் கேள்வி. அப்போ நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னு இது வரைக்கும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கா, இல்லை காவல்துறை சொல்லிடுச்சா, இல்லை இவங்களோட பர்மிஷன் வாங்கி தான் இந்த ஷோஸ் அலோவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. அடுத்து வந்து இப்போது அடுத்து ரஜினிகாந்தோட இந்த படம் ரிலீஸ் இன்றைக்கி வரும்போது சார்கிட்ட நான் கீழே பேசினது தான், விஷால் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான பேட்டி கொடுத்தாரு. ஒரு 50 நாள் ஸ்ட்ரைக் எதுக்குங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்க்கிறத விட 50 நாளில் வந்து டோட்டலாக எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு தான் முடிக்கணும்னு பேசுனா எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு, எல்லா இஷ்யூஸ் சால்வ். அவர் கொடுத்த முதல் வாக்குறுதி, அவர் இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில்
90% நிறைவேற்றப்படலை. அதை என்னால் அடித்து சொல்ல முடியும், ஆதாரத்தோடு சொல்ல முடியும். ஏன்னா மேடை நாடகம் நடிகர் சங்கத்தோட அடிப்படையே நாடக நடிகர்கள் தான், அவங்கக்கிட்ட தான் 70% ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டை வாங்கி தான் இவங்களாம் ஜெயிக்கிறாங்க. ஒரு ஒரு தடவையும் நாடக நடிகர்களுக்கு நிறைய பண்ணுவோன்னு சொன்னாங்க. கலைவாணர் அரங்கத்தில் நாடகத்தை அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 5 வருஷமாக தீவிரமாக சென்னையில் ஏகப்பட்ட மேடை நாடகங்கள் பார்த்துருக்கேன். மேடை நாடகத்துக்கே பிரத்யேகமாக ஏகப்பட்ட ரிவ்யூஸ் எழுதுறேன். ஸோ இங்கே எப்படி இயங்குது சென்னையில் மேடை நாடகங்கள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுவரைக்கும் விஷாலும் நாசரும் மேடை நாடகத்துக்காக கலைவாணர் அரங்கத்தில் இவங்க தான் போய் கூப்பிடணும், கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க நாடகங்கள் நடத்துங்க. இப்போ கோடை நாடக விழா முடிஞ்சது ஒரு 12 நாடகம் போட்டாங்க. வறுமையில் இருக்கிற கலைஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மனோகர் மாதிரி அவங்களோட சிஷியர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால முடியல, இதுக்கு மேலே விட்டுட்டு போயிடலான்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவங்களை அரவணைச்சு அவங்களுக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடிகர் சங்கம் சார்பாக அவங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா போதும், அவங்க நாடகம் போடுவாங்க. ஒன்று காஸ்டியூம்ஸுக்கும் அந்த செட்டுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும், அவங்க வந்து நாடகம் நடத்திட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் எத்தனை ஷோ நடந்திருக்கு தெரியாது. அதே மாதிரி நாடக நடிகர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. June 1st நான் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவேன், தயாரிப்பாளர் சங்க வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணுவீங்கன்னு அவ்வளோ சவால் விட்டு பேசினார். எங்கே அந்த வெப்சைட்டு காணும்? அப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த வெப்சைட் எப்படி காலா ஓடி 1 மாதம் கழித்து வர்றதுன்னு நீங்கள் தாமதப்படுத்துறீங்களான்னு எனக்கு 100% சந்தேகம் இருக்குது. இதுதான் எனக்கான சந்தேகம். நீங்கள் சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணணும். ஒரு அதுவும் சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அந்த வெப்சைட் ரெடி பண்ணணும்னு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட அவங்க டீம் கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கிட்ட ஒரு நியாயமான அமௌண்ட் கொடுத்தா ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நடிகர் சங்கத்துக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம், அந்த வெப்சைட்டில் எல்லாரோட பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்கும், நீங்கள் போய் இன்றைக்கு வரைக்கும் அந்த வெப்சைட்டை காணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு என்னென்னா, 300 தியேட்டருக்கு மேலே எந்த நடிகர் படமும் இனிமேல் ரிலீஸ் ஆகாது அப்படின்னாரு. இப்போ அவர்கிட்ட எங்கே இப்போ காலா வந்து வர வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த தியேட்டர் லிஸ்ட்டை வெளிப்படையாக அவர் அறிவிக்க தயாராக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அந்த தியேட்டர் லிஸ்ட்டு கொடுங்க. தியேட்டர் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்க்ரீன் கணக்கில் தான் வரணும். இப்போது சத்தியமில் வந்து ஒரு சத்தியம் தியேட்டருக்குள்ளே போனால் 6 ஸ்க்ரீன் இருக்குது, எஸ்கேப்பில் போனீங்கன்னா 8 ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஹால் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன். ஸோ மொத்த சத்தியம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. ஒரு ஒரு அரங்குமே ஒரு ஸ்க்ரீன் கணக்கு தான். அப்படிங்கிறப்ப அந்த 300 ஸ்க்ரீனை கிராஸ் பண்ணாமல் தான் காலாக வருதான். இப்படி போலியாகவே வந்து சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வரலன்னு 4 நாள் தான் இருக்குது. இதுக்கப்புறம் விஷால் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணவே மாட்டாருங்க, அதை அடித்து சொல்ல முடியும். அந்த ஸ்க்ரீன் லிஸ்ட்டு கொடுக்க மாட்டார், ஏன்னா ஏற்கனவே இரும்பு திரைக்கு ஒரு குற்றச்சாட்டு. பாஸ்கர் தி ராஸ்கல் வராத தியேட்டரில் விஷால் ஆக்குபை பண்ணார் அப்படின்னு அது 300 ஸ்க்ரீனை கிராஸ் ஆச்சா இல்லையான்னு இது வரைக்கும் பதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி சேஞ்ச் ஃப்ரம் காலா சத்தியமாக நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, மத்திய அரசு அவங்கக்கிட்ட இருக்குது, மாநில அரசு அவங்கக்கிட்ட இருக்குது. திரைப்பட இப்போ இந்த ப்ரூஃபோடு நான் இப்போ பேசுனது நடிகர் சங்கம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கிறதுனால இது சேஞ்ச் ஃப்ரம் காலா ஒன்றுமே நடக்காது. இதுக்கப்புறம் நடந்தால் நடக்கட்டும், அது அவருக்கு அது நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா அவரோட நடிகர் சங்க பதவி வந்து ஆல்ரெடி எக்ஸ்பைர் ஆச்சு, அதுக்கு மறுதேர்தல் நடத்துன்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சினிமா போய்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனை. குப்பை கதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்லணும், இல்லை நான் சொல்ல, ஒரு உண்மையான தலித் சமூகத்தை பிரதிபலிக்கிற சினிமாக்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்கிறது. அது ஒரு கமர்ஷியல் சினிமாவோட இருந்துட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ வந்து இந்த எங்களை ஏமாத்துற கதெல்லாம் வச்சுக்கூடாது. உங்களுக்கு உங்களோட பர்சனல் அரசியல் கொள்கையை நான் தியேட்டரில் பார்க்க வரல, அது நீ தனியாக பேசிங்க. இது ரெண்டு பேரும் போட்டு உனக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கை, ஃபர்ஸ்ட் ஆஃப் உன் கொள்கை செகண்ட் ஆஃப் என் கொள்கைன்னு போட்டு ரசிகனையோ சினிமா பார்க்குறீங்க குழப்பி தலித்துன்னு ஒரு முகமுடியை போட்டு வந்து எங்களை ஏமாத்தாதி. உண்மையான தலித் சினிமானா மராட்டியில் சாய்ரட்னு ஒரு படம் வந்தது, அது தலித் சினிமா. அதுக்கப்புறம் மலையாளத்தில் சொல்லவே தேவையில்லை, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இமாயு வந்தது, அதுக்கு முன்னாடி சூடானி ஃப்ரம் நைஜீரியா வந்தது. ஒரு அதான் தலித் சினிமான்னு சொல்கிறதா, அது மட்டும் கிடையாது, ஒரு கீழ்த்தட்டு மக்களை அவங்கள வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு பாசாங்கு இல்லாத ஒரு கிளீன் சினிமா, அது மலையாளத்தில் சர்வசாதாரணமாக வருது, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்தது காக்கா முட்டை, அதில் கொஞ்சம் கமர்ஷியல் அம்சம் இருந்தது, உண்மையான தலித் சமூகத்தை பிரதிபலித்த படம், ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு கூட வச்சுக்கலாம். அம்மணின்னு ஒரு படம் வந்தது, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடித்த படம், அதுவும் அதே மாதிரியான படம். குற்றம் கடிதலை விட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம், ஒரு தலித் சமூகத்தை பிரதிபலிக்கிற படம் வருமானு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் லைனாக சொல்லிட்டே வரலாம், அறம் வந்தது, இந்த மாதிரி படங்கள். இப்போ வந்து குப்பை கதை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரணும். இது பெரிய நடிகர்கள் நடித்து அந்த படங்களை கொண்டு போகிறதுக்கு அவங்ககிட்ட நிறைய மாஸ் இருக்குது. அது அமீர் கான் மாதிரி ஆட்கள் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களே நடித்து அது கமர்ஷியலாகவும் அதே சமயத்தில் இந்த கருத்து சொல்கிற விதத்தை மேக்ஸிமம் நம்புற மாதிரியும் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்ம ஓகே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது, அதை இந்த நடிகர்கள் கொண்டு வரணும்.
எனக்கு முதல் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எதையோ ஒன்று சொல்கிறீங்க, அது தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும் இல்லை பல படங்கள் பார்க்குறோம், முதல் அஞ்சு நிமிஷம் டைட்டில் கார்டு போடும்போது அந்த ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவீங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இப்படி இருந்தது தெரியுமா அந்த அந்த பரம்பரை அப்படின்னு, என்னோடய வாழ்க்கை வரலாறு சரி எதையோ பெருசாக சொல்ல வரான்னு உட்கார்ந்த உடனே அந்த அஞ்சு நிமிஷம் கழித்து நீ எங்கேயோ டூயட் பாட போகிற இல்லை உங்க கூட எவனோ ஒருத்தன் காமெடி பண்ணிகிட்ருக்கான், கரெக்டாக இன்ட்ரவல் வர்றப்போ திடீர்னு ஸ்டோரிக்குள்ளே பூந்துடுவீங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் எல்லாம் முடிஞ்சு ஹீரோவை எல்லாத்தையும் தட்டி கேட்குறது, இப்படி தான் முடியுது. ஸோ இதை வந்து எத்தனை நாள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்னு நம்மளால் தெரியல. இதுக்கு வந்து நீங்கள் தலித் சமூகத்தை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன், தலித் சமூகத்தை பயன்படுத்தினா அவங்களோட உண்மையான விஷயத்தை போய் எடுங்க. இன்னொன்று, அந்த மக்களோட பிரச்சனையை நீங்கள் பேசணுன்னா அவங்க வாழ்கிற இடத்துல ஷூட் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம். உங்களோட சௌகரிய இயக்கத்துக்காக நான் படம் பார்க்க வரல, அது உங்களோட தலையெழுத்து. ஒரு வேலைக்காரன் படத்தை வந்து என்னால் அங்கே போட முடியல செட்டு தான் அப்படின்னா உங்களுக்கு கூட்டம் வருவா அப்படின்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் பண்ணணும். அதர் லாங்குவேஜஸில் எல்லோரும் பண்ணுறாங்க, அமிதாப் பச்சன் இதே மாதிரி தாரவியில் ஒரு படம் பண்ணார், அவரால் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அமிதாப் பச்சனை விட இங்கே இருக்கிறவங்க. அடுத்ததாக வந்து அமிதாப் பச்சனுக்கு அடுத்து இப்போ வேலைக்காரன் படம் வந்தது, அதுக்கடுத்து இந்த படம் இப்போ காலா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அடுத்து கபாலியும் வந்தது, எல்லாமே வந்து செட்டு. அப்போ எனக்கு அந்த ஒரிஜினல் ஃபீல் எங்கேருந்து வரும், நீங்கள் எவ்வளோ தான் பக்காவாக செட் போட்டிங்கனாலும் நீங்கள் ஒரிஜினல் இடத்துல ஷூட் பண்ணலாம், டூ மினிட்ஸ் சார், ஒரிஜினல் இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணால் தான் எனக்கு அந்த ஃபீல் வரும். நீங்கள் ஒரு செட்டு போட்டுட்டு இதை தாரவின்னு நம்பினா அது ஃபீல் பண்ணிக்கலாம், பட் என்னால் நம்ப முடியாது. இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் உள்ளே போய் நடிங்க, அந்த மக்கள்கிட்ட பேசுங்க, உங்களால் முடிஞ்சாலும் ப்ரொடெக்ஷன் கேளுங்க கவர்மெண்ட் கிட்டே, அந்த இடத்துல நடிங்க. ஸோ அது ஏன் இதை பேசுகிறோம், இதையும் அதையும் ரிலேட் பண்ணுறேன்னா அந்த பாசாங்குத்தன்மை இல்லாமல் குப்பை கதை வந்தது, அதை பற்றி அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசுகிறேன். நன்றி. சரி, டைம் பாஸுக்கு டைம் பாஸுன்னு சொல்லலை, உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன், அது கொஞ்சம் அழுத்தமாக இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், வாய்ப்பு கிடச்சதுனால முதலே சொல்லிட்டோம். இது ஒரு வாரத்துக்கு தொடரும், ஆனால் நம்மளால் முடிஞ்ச நான் இதை பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று நம்ம ஃபேஸ்புக்லேயும் இதையும் பண்ணிகிட்ருக்கிறது தானே, ஒரு காலா காம்பெயின்னு ஒரு வாரத்துக்கு பண்ணுவோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது தானே.